திரு விஜயகாந்த் அவர்கள். அவர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு, நல்லெண்ணம் உண்டு. காரணம், ஒரு அப்பழுக்கற்ற, ஒரு சுயநலம் இல்லாத, வெளிப்படையாக எதையும் பேசுகிற ஒரு சிறந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர் என்கிற விதத்தில் எப்போதும் அவரை நாங்கள் மரியாதையோடையே பார்க்கிறோம். அவர் சினிமா துறைக்கு வந்த காலத்திலிருந்து நீண்ட நாட்களாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாக நாம் பார்ப்பது பிறருக்கு உதவுகிற தன்மை, மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற பேரார்வம். அந்த வகையில்தான் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு தமிழக அரசியல் களத்தில் தேமுதிக என்கிற அந்த கட்சியை துவக்கி குறுகிய காலத்தில் மிகச்சிறப்பான, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்றவர், தமிழக எதிர்கட்சி தலைவர் என்கிற மிக உயர்ந்த ஒரு பொறுப்பை இரண்டாவது சட்டமன்ற தேர்தலிலேயே அவர் பெற்றிருக்கிறார். விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பணி இந்த தமிழ்நாட்டிற்கு தேவை. அவருடைய சுயநலம் இல்லாத அந்த துண்டு தமிழக அரசியலுக்கு அது தேவை. எனவே இன்னும் நீண்ட காலம் அவர் வாழ்ந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழகத்திற்கு மிகச்சிறப்பாக தொண்டாற்றிட வேண்டும் என்று திரு விஜயகாந்த் அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன்.